ஞானிகளின் ஆசை இருந்தால்தான் எதையும் செய்ய முடியும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இந்த சங்கத்தோட பேர் நான் மட்டுமல்ல எல்லா இந்த சங்கத்து இந்த மரபு ஞானிகள் மரபு அவர் துண்டு செய்தால் அஜென்மத்தின் பாதுகாப்பாக இருப்பார்கள், அடுத்த ஜென்மத்தின் பாதுகாப்பாக இருக்கிறது, வடுகிட ஜென்மத்தின் துணையாக இருப்பார்கள். ஞானிக்கு தொண்டு செய்த மக்கள் தான் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பெரிய பெரிய கோடீஸ்வரராகவும் இருக்கிறார்கள். ஞானிகள் தொண்டு செய்கிற மக்கள் தான் வாய்ப்பு தருவார்கள், இல்லைன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்போ ஒரு கோடீஸ்வரன் இருக்கிறார் என்றார், இன்னைக்கு இந்தியாவில் பல கோடீஸ்வரர் இருக்கிறார், அதெல்லாம் ஞானிகள் தொண்டு செய்தால் தான் வாய்ப்பு தருவார்கள். ஒன்று புண்ணிய பலம் இருக்க வேண்டும், இது அருள் பலம் இருக்க வேண்டும். அருள் பலம் உள்ள மக்களுக்கு தான் இரண்டும் கிடைக்கும், செல்வமும் இருக்கும் உயர்ந்த பதவியும் இருக்கும். இந்த உயர்ந்த பதவியும் செல்வம் இருந்தால் அது ஞானிக்கு தொண்டு செய்த மக்கள் தான், வேற யாரும் இருக்க முடியாது, அருள் செய்ய மாட்டார்கள். அவர் என்ன செய்கிறார்கள் ஞானிகள், இப்போ இது நாமெல்லாம் தொண்டு செய்கிறோம், நானும் மற்ற அன்பர்களும் தொண்டு செய்கிறார்கள். நோக்கம் மைய கருத்து பசியாற்றி வித்தல். அடுத்து உண்மை ஆன்மீகம். அன்பர் மாதம் சொன்னது உண்மை ஆன்மீகம். உண்மை ஆன்மீகம் எது? நம்மை அழைத்தால் அக்கனையுமே அஞ்சேல் மகனே என்று அருள் செய்யக்கூடிய ஞானிகளை வணங்குவதுதான் உண்மை ஆன்மீகம். இறந்தவர்கள் அது சிறு தெய்வங்களை நாம் போற்றுவதில்லை, புகழுவதுமில்லை, பூஜிப்பதும் இல்லை. எக்காலத்திலும் அழியாத மக்கள் ஞானிகள்லாம். இருந்தேன் காயத்தை நீலு கூடி, இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே அப்படின்னார். இருந்தேன் காயத்தை நீலு கூடி, பல கோடி ஆண்டுகள் கோடான கோடி யுகங்கள் வாழக்கூடிய மக்கள் ஞானிகள். திருமுடர், காலாங்கி, போகர், கரூர் முனிவர் எல்லாம் அவர்கள்தான் இந்த உலகத்தை நடத்துவார்கள். இனி நடத்தப் போவதும் அவர்களே. அவரை நம்பி பூஜை செய்த மக்கள் தான் பிறவி பணியை ஒழிக்க முடியும். ஏனால் அவர்களாம் பிறவி பணியை ஒழித்தவர்கள். பிறவி பிணிக்கு காரணமாக இருப்பது எது? காமம். அதை வென்றவர்கள் ஞானிகள். பிறவியை உண்டு பண்ணுவது எது? பசி. அதை வென்றவர்கள் ஞானிகள். மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக இருப்பது எது? கவம். அந்த கவத்தை வென்றவர்கள் ஞானிகள். மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக இருப்பது எது? முதுமை. அதை வென்றவர்கள் ஞானிகள். ஆகவே இயற்கை வென்றவர்கள் ஞானிகள். அவளை வணங்குவதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய சங்கம் இது. ஆகவே எல்லோரும் கூட்டு முயற்சி, பல பேர் சேர்ந்து பாடுபடுகிறோம். எதற்கு பாடுபடுகிறோம்? இந்த சங்கம் எதற்கு பாடுபடுகிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட நபர் வளர்ச்சிக்காகவோ குறிப்பிட்ட நபர் உயர்த்துவதற்காக இந்த சங்கம் அல்ல. இந்த சங்கம் எல்லா மக்களையும் நன்மையை அடிப்படையாக கொண்டது தான். அதில் இப்போ உயர்ந்த தொண்டர்கள் பல தொண்டர்கள் தொண்டு செய்கிறார்கள். அதே நானும் என்னால் முடிந்ததை தொண்டு செய்கிறேன். என் தொண்டை ஆசான் ஏற்றுக்கொண்டானோ இல்லை எனக்கு தெரியாது. ஆகவே இப்போ வந்து இன்று ஔவையார் ஆகவல், அவர் முதுபெரும் ஞானி. ஔவையார் என்று சொன்னாலே அது ஆகும் மிகப்பெரிய ஆற்று, அதுக்கு ஈடே இல்லை. ஔவையார் கவியில் ஒரே ஒரு கவியை மட்டும் சொல்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.